ஹாய், நான் உங்கள் மெகராஜ். இது அஃப்கோர்ஸ் ப்ரீகோர்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இகாமர்ஸ் நிறுவனங்கள் எப்படி தன்னோட லாபங்களை சம்பாதிக்குது, ஸோ அவங்களுக்கு எந்த வழியில் கமிஷன் கிடைக்குது, ஸோ எதனால் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க, எந்த மாதிரி லாபங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிறுவனங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு வெப்சைட். இதில் வந்து யார் வேணுனாலும் செல்லராக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒரு செல்லராக நீங்கள் செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் லிஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கும். லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும் அப்படின்னா அதுதான் கிடையாது. லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் சேல்ஸ் நடக்கலாம், இல்லை சேல்ஸ் நடக்காமல் அப்படியே இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ கேம்பெயின் அப்படின்னா, எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் விளம்பரம் பண்ணி உங்கள் பொருட்களை கஸ்டமருக்கு விசிபிள் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயின் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அதாவது விளம்பரங்கள், நீங்கள் பொருள் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுவீங்க, அதில் ஒரு அமௌண்ட்டை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொருளுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணாலும், 20,000 ரூபா செலவு பண்ணாலும், ஸோ அது விளம்பரம் அப்படிங்கிற கமிஷனில் தான் வரும். ஸோ ரெண்டாவது கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா என்னென்ன கமிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கமிஷன் எடுப்பாங்க. அது ப்ராடக்ட் வைஸாக பிரிப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் பொருளுக்கு, பிளாஸ்டிக் பொருளுக்கு, இரும்பு பொருளுக்கு அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் வைஸாக, அப்புறம் வெயிட் வைஸாக உங்களுக்கு அந்த கமிஷன் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் க்ளோசிங் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ், அப்புறம் ஓப்பனிங் சார்ஜஸ்னு நிறையா சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து கமிஷன்லேயே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு போகக்கூடியது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறுவனங்களுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு கிடையாது. இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் இது கமிஷனில் வராது. ஸோ அதுக்கடுத்து கமிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக் சர்வீஸ், அதாவது உங்கள் பொருளை பார்சல் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக் சர்வீஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த லாஜிஸ்டிக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் விற்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு உங்கள் பின்கோடில் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது அமையுது. எப்படி அப்படின்னா, இப்போ அமேசான் சர்வீஸ், ஃப்ளிப்கார்ட் சர்வீஸ், ரெண்டு சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பின்கோடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சர்வீஸும் பிக்கப்புக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டியான இகாம், டெலிவரி, எக்ஸ்ப்ரெஸ் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கொரியர் சர்வீஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்க ஒவ்வொரு கொரியருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது கஸ்டமர் கைக்கு போகாமலே ரிட்டர்ன் வரக்கூடிய, அதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, சடனாக வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு டெல்லி வரைக்கும் போயிட்டு திரும்ப வரக்கூடிய பார்சலுக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இகாம், எக்ஸ்ப்ரெஸ், டெலிவரி போன்ற சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார்ஜ் பண்ணுவாங்க. அது கஸ்டமர் கையில் ரீச் ஆனாலும் பரவாயில்ல, ரீச் ஆகலாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்தே ஆகணும். ஸோ ஒருவேளை ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் போனது போனது தான். ஸோ அதுக்கடுத்து உங்கள் பின்கோடில் அவைலபிளாக இருந்துச்சு, அதாவது அமேசான் டெலிவரி சர்வீஸும் ஃப்ளிப்கார்ட் டெலிவரி சர்வீஸும் அவைலபிளாக இருந்துச்சு, அவங்களே உங்கள் கொரியரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கொரியரை வந்து அவங்க எடுத்துகிட்டு ஒருவேளை கஸ்டமர் கைக்கே போகாமல் திரும்ப வந்துச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் கைக்கு போனால் மட்டும்தான் அந்த சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸோ இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாலே ஸோ கமிஷன் சார்ஜாக அவங்க எடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் வர வைக்கிறது தான் கமிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க கமிஷன் எடுத்துருவாங்க. ஒருவேளை ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அந்த கமிஷன் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்காது. கமிஷனை எடுத்தது எடுத்தது தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் சர்வீஸ், அதாவது ஏஜென்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஏஜென்ட் சர்வீஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வேர் ஹவுஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் எஃப்எஸ்எஸ் எடுக்கிறது, அதாவது ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கிறது, ஸோ அதுக்கடுத்து ட்ரேட்மார்க் எடுக்கிறது, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உண்டோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான ஏஜெண்ட் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வெளியில் ஏஜென்ட் தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அமேசான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஏஜென்ட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. ஸோ அதில் நிறைய கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு தேவையான எஃப்எஸ்எஸ்ஐயோ இல்லை ட்ரேட்மார்க்கோ இல்லை ஜிஎஸ்டியோ எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துரும் பட்சத்தில் அவங்க கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ரீ காஸ்ட்டாக எதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுலேருந்து இந்த நிறுவனங்களுக்கு, அதாவது அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது. ஸோ இதுவும் ஒரு வகையான கமிஷனாக அவங்களுக்கு வந்து சேருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ், அதாவது உங்கள் பொருட்களை வந்து வச்சு ஒரு குடோன் மாதிரி வச்சு அதில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் பிடிக்கிறாங்க. ஸோ அது வேர் ஹவுஸ் சார்ஜ் அப்படிம்பாங்க.
ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ஜ் அமையும். ஸோ இப்போ நீங்கள் வேர் ஹவுஸில் உங்கள் பொருட்களை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, சேல் நடக்கிற வரைக்கும் அந்த பொருள் அங்கே தான் இருக்குது அப்படின்னா, அதுக்கு டே பை டே ஒரு சார்ஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ லார்ஜாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சார்ஜ் அமையும். ஸோ இது வந்து ஒன் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் எவ்வளோ தூரம் இருக்குதோ, அதாவது ஒரு மாதம் இருந்தாலும், மூணு மாதம் இருந்தாலும், அஞ்சு மாதம் இருந்தாலும், அது எவ்வளோ நாள் இருக்குதோ, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குதோ, அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ இந்த நிறுவனங்கள் எப்படி கமிஷன் சார்ஜ் எடுக்கிறாங்க, ஸோ எப்படி வந்து தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு செல்லராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கமிஷன் பேஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு உள்ள சேலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு கமிஷன்ஸ் போ வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கமிஷன் பேஸில் வந்து சேல் பண்ணால் தான் உங்களால் சரியான சேலை கொண்டு போக முடியும். ஸோ நான் இப்போ சொன்ன அத்தனையும் ஒரு பொருளை விற்றா நடக்கக்கூடிய கமிஷன் சைக்கிள். ஸோ ஒவ்வொரு பொருளை விற்கும் போதும் நீங்கள் இந்த கமிஷன் சைக்கிள்குள்ளே வருவீங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த கமிஷன் நடந்துகிட்டே இருக்கும், அதாவது லாஜிஸ்டிக் கமிஷன் ஆகட்டும், அப்புறம் நார்மலாக எடுக்கக்கூடிய கமிஷன் ஆகட்டும், அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் வேர் ஹவுஸ் கமிஷன், இது எல்லாமே ஒவ்வொரு பொருளுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு, அதாவது பர்டிகுலராக ஒரு பொருளை விற்கும் போது நடக்கக்கூடிய கமிஷன் சைக்கிள் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு பொருளில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நஷ்டம் அடைகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதையெல்லாம் பேஸாக வச்சு தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சேல் பண்ணுங்கள். நன்றி.